ஒரு சமுதாயத்தினுடைய சிறந்த முன்னேற்றம் என்பது அழகிய கோபுரங்கள் அல்ல, அதிசயிக்கும் அரண்மனைகள் அல்ல, ஆர்ப்பரிக்கும் அணைக்கட்டுகள் அல்ல என்றான் தமிழ் கூறு நல்லுலகின் தலைச்சிறந்த ஒரு பேரறிஞன். அந்த பேரறிஞன் வாக்கினை இப்போ நான் நெஞ்சிலில் நிறுத்துவோம். ஸ்டெர்லைட் ஆலை தொடங்கப்பட்ட 1996 1997 இருந்தே சமுதாய பொறுப்பை தனது வணிக பொறுப்பில் வைத்திருந்தது. இந்த வகையில் சிஎஸ்ஆர் என்ற சமுதாய வளர்ச்சி பணியில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பொதுமக்களுக்கு எந்த வழியெல்லாம் உதவி செய்தது என்பதை ஒரு சில நிகழ்வுகளை இங்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றோம். அந்த வகையில் 2018 ஆலை மூடப்பட்ட காலத்திலிருந்தே சிஎஸ்ஆர் வகைக்காக சுமார் 60 கோடி அளவிற்கு மேல் செலவு செய்து இந்த மாவட்ட மக்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்பதை ஆழமாக பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த ஆண்டின் துவக்க காலத்தில் கொரோனா என்ற நோய் பரவல் காலத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நடக்கின்ற காலத்தில் தானே முன்வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை 2000 டன் ஆக்சிஜன் தூய ஆக்சிஜன் மருத்துவ வசதிக்காக வேண்டி இந்திய நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் 32 மாவட்ட மக்கள் மிகப்பெரிய பயன்பாடு மடுவையில் மிகப்பெரிய சுகாதார உதவி செய்தது. தாமிர வித்தியாலயம் என்ற சிறப்பான சேவை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதில் இந்த வருடம் 2021 மட்டும் சுமார் 10,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பாடு அடைந்துள்ளனர். மேலும் இந்த வருடம் 3,735 மாணவர்கள் முக்கியமாக அதில் பயனடைந்து இப்பொழுது சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த வகையில் சுமார் 2,21,00,000 இந்த கல்வி வகைக்கு நமது ஸ்டெர்லைட் காப்பர் செலவு செய்துள்ளது. இதை போன்று தாமிர சுரப்பி என்ற அற்புதமான திட்டம், அந்த திட்டத்தில் குடிநீர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆரோக்கியமான குடிநீர் குடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 20 கிராமங்களை தேர்ந்தெடுத்து சுமார் 8,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது அது 11 கிராமங்களாக உயர்த்தி 2,000 குடும்பங்கள் பயன்படும் வகையில் சுமார் 47,74,000 செலவு வகையில் செலவு செய்யப்பட்டு தாமிர சுரப்பி என்ற திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே போன்று பசுமை தூத்துக்குடி சுமார் 10,00,000 மரக்கன்றுகளை நட்டு மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் மரங்களை பராமரிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு இன்று சிறப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இதே போன்று பல்லுயிர் பூங்கா அமைப்பதில் மிகுந்த சிரத்தை எடுத்து விரைவாக செயல்படுவதற்கு ஆலை தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றது. இத்திட்டத்திற்கு இதுவரை 48,00,000 ரூபாய் செலவாகி கொண்டிருக்கிறது. இதை போன்று திறன் மேம்பாட்டு மையம் தூத்துக்குடி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பது அடிப்படையில் உண்மை. இதை அறிந்து கொண்டு வேதாந்த அறக்கட்டளையின் சார்பாக சுமார் 2 திறன் மேம்பாட்டு மையம் அமைத்து 60 பெண்கள் பயன்படும் வகையில் தற்போது அவர்கள் சவுளித்துறையில் மிகப்பெரிய அளவில் பணியாற்றி மாதந்தோறும் ஊதியம் தொகை பெற்று தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக செல்வமாக நடத்தி வருகின்றனர். இதை போன்று எண்ணிலடங்கா திட்டங்கள் அடங்கும். அருகில் உள்ள ஐநடப்பு கிராமத்தில் உள்ள சுமார் 25 நபர்களை தேர்ந்தெடுத்து லாஜிஸ்டிக் வணிக பயிற்சி கொடுத்து அவர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் தொழிலதிபர்களும் மாற்றுவதற்கு ஆலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 22 எண்ணிக்கையை 400 உறுப்பினராக மாற்றுவதே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் தலையாய நோக்கம் என்பதை அழுத்தமாக பதிவு செய்து கொள்கின்றோம். குடும்ப நிகழ்வுகள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணம் போன்ற துக்க நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்கு
அதுக்கென்று நிதி ஒதுக்கி ஊழியர்களை ஒதுக்கி அவர்கள் நேரில் சந்தித்து தன்னுடைய ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் கூறி இதுவரை 2021 ஆண்டு மட்டும் சுமார் 355 நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய சமுதாய சேவையை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். இதை போன்று அங்கன்வாடி மையம் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் செல்வதற்கும் கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னேறுவதற்கும் மிகவும் அற்புதமான ஒரு திட்டம். இது சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது ஆலை செவ்வனை செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதேபோல் நட்சத்திர குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 50 அங்கன்வாடி மையத்தை தேர்ந்தெடுத்து அதை டிஜிட்டல் மையமாக்கி உலகத்தர வாய்ந்த அங்களுடைய மாற்றுவதற்கு நம்ம வேதாந்த அமைப்பும் செட்டில் காப்பர் அமைப்பும் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பெண்கள் முன்னேற்றம் என்று நமது சகோதரர்கள் கூறுவார்.